வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜி அருண் பிளாக். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு தான் அம்மா அப்பாக்கான கல்யாணத்துக்கான வீடியோ பார்க்க போறீங்க. ஸோ ரொம்பவே பிளஸ்டா ஃபீல் பண்றேன், ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ அந்த மொமெண்ட்டை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ப்ரீவியஸ் விலாகான ப்ரிப்பரேஷன் அப்புறம் வீட்டில் நடந்த நலுங்கு ஃபங்க்ஷனுக்கான லிங்க் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியோ சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்புவோம். அதுதான் எங்கள் வீட்டோட வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ மம்மி டாடியோட கல்யாணத்துக்கு கிளம்புறோம் இல்லையா. ஸோ எல்லாம் நல்லபடியாக போயிட்டு வரணும், எல்லாம் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வேன் வச்சு போனோம், மற்றவங்கலாம் அவங்கவுங்க அங்கே வந்துட்டாங்க கோயிலுக்கு. ஆஃப்டர்நூன் 1:30 போல் இங்கே வீட்டிலேருந்து கிளம்பணும் திருச்சியிலேருந்து. அங்கே கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 PM ஆனிச்சு. இந்த பஸ்ஸுக்கான காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 20K வந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரியான ஒரு மினி பஸ் டைப்பில் உள்ளது. ஸோ இப்போ வந்து திருக்கடையூர் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் எந்த ஹோட்டலில் வந்து ரூம் போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மணிவிலாவில் தான் போட்டிருந்தோம். காட்டேஜ் மாதிரி டைப் வந்து நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். 3 காட்டேஜ் தான் எங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்தது. நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு 4 months, 5 months பிஃபோராகவே வந்து புக் பண்ணினோம் போல், அது எனக்கு தெரியல. நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 months கேப்பில் புக் பண்ணுறப்ப எங்களுக்கு 3 காட்டேஜ் தான் கிடச்சிது. பட் ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது 8 மெம்பர்ஸ் வந்து ஒரு காட்டேஜில் இருக்க மாதிரியான கட்டில் இருந்து இருந்தது. 3 டபுள் காட்டு, 2 சிங்கிள் காட்டு, அது மட்டும் இல்லாமல் 2 ஏசி, 2 பாத்ரூம் வச்சுருந்தது. ஒரு காட்டேஜோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 5K வந்தது. இதில் வந்து நம்ம 10 மெம்பர்ஸ் வரைக்கும் கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு மட்டும் வந்து இண்டிவிஜுவல் ரூம் வந்து இந்த கனகாபிஷேகம் அப்படின்ற ஹோட்டலில் போட்டிருந்தோம். ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு ரூம் கிடைக்கல. இங்கே வந்து ஆவரேஜாக தான் இருந்தது ரூம். பட் மணிவிலா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து காஃபி ஆர் மில்க் வித் 2 போண்டாவோட மணிவிலாலே வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். பெர் ஹெட் வந்து 55 rupees வந்து வந்தது. ஸோ ஈவினிங் எல்லாருமே வந்து காஃபி போண்டாலாம் தான் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து ஈவினிங் வந்து சாந்தி பூஜை இருந்தது. அதுக்காக தான் வந்து கோயிலுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து யானைக்கு தான் வந்து பூஜை நடந்தது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் வந்து எப்போவுமே ஒரு 50 rupees ஒரு 100 rupees 20 rupees நோட் வந்து நீங்கள் ஊர்லேருந்து வரும்போதே மாற்றி வச்சுருங்க. ஏன்னா அங்கங்கே அந்த பூஜை முடிஞ்சோன்னா வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிள்ளையார் வடிவில் இருக்க நம்ம யானைக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு. ஸோ யானைக்கிட்ட வந்து ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோ பூஜை இருந்தது. கோ பூஜைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், இதே மாதிரி தான் அவங்க வந்து எல்லாம் சொல்லி நம்மளை வந்து பூஜை பண்ண சொல்லுவாங்க. மம்மியும் டேடியும் பண்ண சொல்லிட்டு அங்கே ஒரு 20 rupees வந்து கொடுக்க சொன்னாங்க, அதையும் வந்து கொடுத்தாச்சு. இந்த கல்யாணத்துக்கு வந்து கோயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 4K வந்து ஆணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஐயருக்கு வந்து 20K ஆணுச்சு. ஐயரோட டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. இப்போ இந்த ஏரியாலாம் வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க போல். நான் வந்து எங்கள் ஆத்தா தாத்தாக்கு பண்ணும் போது வரும்போது வேறு மாதிரி இருந்தது ப்ரொசீஜர்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவே இதுக்காக வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வரிசையாக வந்து இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நமக்கு ஒரு நம்பரில் வந்து ஒரு செட்டப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு பூஜை நடந்தது. சாந்தி பூஜை வந்து பண்ணுறது வந்து எவ்வளோ நல்லது அப்படின்னா, ஒருத்தர் வந்து பிறந்த 59 வயது முடிஞ்சு 60 ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா திரும்ப அவரோட பிறந்த ஆண்டுக்கான இது வருது. ஸோ அந்த டைமில் வந்து சாந்தி பூஜை பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆயுஸ் வந்து விருத்திக்காக தான் இதை வந்து பண்ணுறது. அதுவும் திருக்கடையூரில் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து விசேஷம். ஏன்னா இங்கே தான் வந்து சிவன் வந்து யம தர்மராஜா வந்து சம்ஹாரம் பண்ணியிருப்பார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மொதல் நாள் பூஜை வேணாம், எங்களுக்கு வந்து ஒரு கால பூஜை மட்டும் போதுன்னு கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து ரெண்டுமே பண்ணணும் அப்படின்றனால மொதல் நாளும் வந்து பண்ணோம், நெக்ஸ்ட் டேவும் பண்ணோம். முதல் நாள் சாந்தி பூஜை வேணா, கல்யாண பூ மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து ஐயர் வந்து 15K வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்துனா 20K வந்து சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா வந்து தண்ணி பாட்டில் நிறைய எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து வாட்டர் டேப்லாம் ஒன்றும் இல்லை. அதோட இந்த ஏரியா வந்து ரொம்பவே வந்து கவர்டாக இருக்கனால அவ்வளோ ஸ்வெட்டானுச்சு, ரொம்பவே தேர்ஸ்டியாகவும் ஃபீல் பண்ணோம். ஸோ மறக்காமல் வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம பண்ணுற பூஜைக்கான விளக்கத்தை வந்து ஐயர் கொடுக்க போகிறாரு, அதை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கண்டேயரோட ஜனனம் அப்படின்னா அவர் காசியில பிறந்தவர். அவர் காசியிலேருந்து ஒவ்வொரு சிவாலயமா பூஜை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கார். இந்த சிவாலயத்துல பூஜைகள் பண்ற இறைவன் கொடுத்த 16 வயது பூர்த்தி ஆகிறது. 16 வயது பூர்த்தி ஆகிறது. தர்மராஜா தன்னுடைய பாசக்கயத்தை பிரயோகம் பண்றார். அந்த பாசக்கயிறு மார்க்கண்டேயர் அவர் பூஜை பண்ணின சிவபெருமான். ரெண்டு பேருக்கும் சேர்த்து இழுக்கிறது பாசக்கை. கோபம் கொண்ட சிவபெருமான்,
மார்க்கண்டேயரோட சிவபக்திக்காக இந்த ஆலயத்துல யமன சம்ஹாரம் பண்ற யமன சம்ஹாரம் பண்ணிட்டு மார்க்கண்டேயருக்கு வரம் கொடுத்த இறைவனுக்கு தன்னுடைய 16 வீசுக்கும் 16 மந்திரத்தை சொல்றார். மந்திரத்தை சொல்லி யார் யாரெல்லாம் நமஸ்கரிக்கிறாளோ அவ அத்துணைகிட்டே இருக்கும் யம பயமே வராது, நம்பி செய்யுங்கோ பலம் பிராப்தி அடைவோ அப்படிங்கிறார். அவரால் சொல்லப்பட்ட மந்திர ஸோ கடைசி ஐயர் என்ன சொல்லி முடிச்சான்னா, இறைவனிடம் பக்தி இருந்தால் மட்டும் போதும், அவர் என்னன்னைக்கும் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்றத வந்து உதாரணம் தான் இந்த மார்க்கண்டேயனோட ஸ்டோரி. ஸோ இது வந்து அந்த 16 மந்திரத்தை ஒவ்வொரு டைம் அவங்க சொல்லும் போதும், நம்ம வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணும் போதும் நமக்கும் அதே மாதிரியான ஒரு யமபயம் நீங்கி நீண்ட ஆயுசு கிடைக்கும்ன்றது தான் வந்து ஐதீகம். அதுக்கான ப்ரொசீஜர் தான் நெக்ஸ்ட் நாங்கள் பண்ணோம். நமஸ்காரமா பண்ணி முடிச்சோன்னதான் ஓம வழக்கம் வந்து ஆரம்பிச்சாங்க. இதுக்கு வந்து நல்லா நம்ம குலதெய்வத்தை நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் வந்து வேண்டிட்டு பொண்ணு பையன் பேரன் பேத்தி அவங்க கையால ஒவ்வொரு அந்த ஓம குண்டத்துல போடுற ஒவ்வொரு மூலிகையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்து கடைசியாக மம்மி டாடி கையில் கொடுத்து அதை வந்து போட்டாங்க. ஒரு ஒரு ப்ரொசீஜர்லையுமே பார்த்தீங்கன்னா பொண்ணு பையன் மாப்பிள்ளை மருமகன் பேரன் பேத்திங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி விளக்கம் கொடுக்கும் போது சொன்னாங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து 2 மாங்கல்யம் இல்லை 3 மாங்கல்யம், ஒன்று வந்து பெத்தவங்க வந்து பண்ணி வைக்கிறது, ரெண்டாவது வந்து பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு பண்ணி வைக்கிறது தான் அந்த 60ன்றது, 80ன்றது வந்து பேர குழந்தைங்க வந்து பண்ணி வைக்கிறதுனாங்க. கண்டிப்பாக எங்கள் மம்மி டாடிக்கும் என்னோட குழந்தைங்களும் சரி எங்கள் அண்ணனோட பிள்ளை அண்ணன் அண்ணியோட பிள்ளைங்களும் சரி சேர்ந்து 80 பண்ணி வைப்பாங்கன்றத வந்து நாங்கள் வந்து மனசார நம்புகிறோம். கண்டிப்பாக அதுவும் நடக்கும், அந்த விலாகும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். கோயிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ஹோட்டல் வந்தாச்சு. ஸோ இதுவும் வந்து நாங்கள் வந்து பிளான் ஏ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெர் ஹெட் வந்து 130 ருபீஸ், நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, சாப்பாடு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது, கொடுத்த காசுக்கு வந்து வர்த்தனே சொல்லலாம், வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பியாச்சு. ஆனால் இந்த 2 குட்டீஸையும் கிளப்புறதுக்கு அம்மாவோட ஹெல்ப் எல்லாம் கேட்டு அவங்கள கிளப்பி அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போனோம். ஸோ அன்னைக்கு அம்மி டாடிக்கான மேரேஜ் அன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது சாரீ வந்து மம்மி டாடி வாங்கி கொடுத்த சாரீ தான், ரொம்பவே பிடிச்சி எடுத்தேன். இது ஒரு டிஷ்யூ சில்க் சாரீ. ஸோ பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேற ட்ரெஸ் தான் எடுத்துடணும், பட் ட்ரெடிஷ்னலாக போடணும் அப்படின்றனால இந்த பட்டு புடவச்சட்டை போட்டிருந்தேன். நான் அன்னியோட அவுட்ஃபிட்டு இது. ஸோ வந்து அன்னைக்கு கொஞ்சம் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு ரூமில், இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எடுக்க டைமே இருக்காது, அவ்வளோ சூப்பர் டூப்பர் பிஸியாக இருந்தது. ஸோ வேக வேக வேகமாக போயிருந்தோம். 7:30 மணிக்கு மேலே ராவகாலம் ஆரம்பிக்கிறனால அதுக்கு முன்னாடியே வந்து ஐயர் வந்து வர சொல்லிட்டாங்க, மற்ற ப்ரொசீஜர்லாம் முடிச்சிடலாம், 9 மணிக்கு மேலே வந்து தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது. என்ட்ராகும் போது கோயில் வாசலில் வந்து அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ கும்பல், அவ்வளோ பேர் வந்து ரெடியாக நின்றுட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு எங்களோட வரிசை தட்டையெல்லாம் வச்சுட்டு வந்து ஐயருக்கு கால் பண்ணோன்னா அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு அங்கேயே வந்து மாலை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மாலை வந்து நாங்கள் வந்து ஐயர்கிட்டயே வந்து சொல்லியிருந்தோம், அதுக்கு வந்து 5K வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, தொன மாலை முத நாள் போடுறது நெக்ஸ்ட் டே போடுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஈவன் வருஷ தட்டு கூட அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, நீங்கள் உங்களால் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது, ஜஸ்ட் நாங்கள் வர மட்டும் தான் முடியும்னா ஃபுல் பேக்கேஜாக கூட வந்து நீங்கள் வந்து ஐயர்கிட்டயே வந்து கொடுத்துக்கலாம். பட் வருஷை வந்து நான் வந்து ஆசைப்பட்டு நாங்கள் வைக்கணும் அப்படின்றனால நானே தான் கொண்டு வந்தேன். அதே மாதிரி அண்ணி வீட்லேருந்து அவங்களே கொண்டு வந்துட்டாங்க, அத்தைங்களும் கொஞ்சம் அவங்களே தான் கொண்டு வந்துட்டாங்க, நாங்கள் யாருமே வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு முத நாள் நடந்துச்சு இல்லையா ஒரு சாந்தி பூஜை, அதே பிளேஸ்க்கு தான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கொஞ்சம் ப்ரொசீஜர் இருந்தது, நம்மளுக்கு அந்த கலசத்தில் வச்சிருக்க ஜலத்துக்கெலாம் சேர்த்து பூஜை பண்ணிட்டு தான் அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து மார்னிங் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பாருங்கள், நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததில்ல, இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபுல் ரஷ்ஷு, எல்லா பிளேஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபில்லாக இருந்தது. ஸோ ஐயர் வந்து ஒரு பக்கம் அவரோட ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் நாங்கள் கொஞ்சம் எங்களோட டச்சப்பு எல்லாத்தையும் பார்த்து பேசுறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து டைமே இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. அதுலேயும் மெயினாக எனக்கு அன்னைக்கு அண்ணாக்கு என் ஹஸ்பண்ட்க்கு 4 பேத்துக்கும் வந்து அவ்வளோ கரெக்டாக இருந்தது. ஸோ சின்ன குட்டீஸ்லாம் வந்து எப்படி ரெடியாக இருக்குங்க அப்படின்றத பாருங்கள். மிதேஷ் குட்டி ரெடி ஆகிட்டாரு, ஹன்வி குட்டி அழகு செல்லம் அவ்வளோ க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க. இனி குட்டிக்கு மட்டும் வந்து ஸ்லீப்பி மோடில் இருக்காங்க, ஏன்னா இனிக்கு வந்து இன்னும் வந்து தூக்கம் கலையில. ஆல்மோஸ்ட் அவள் இந்த ஃபோட்டோஸ் நான் எடுத்ததுக்கு அப்புறமேல அவள் தூங்கிட்டா, அதுக்கப்புறம் நீங்கள் எதுலேயுமே அவளை நீங்கள் பார்த்துருக்க முடியாது.
ஸோ இப்போ ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல முகூர்த்த புடவை மாங்கல்யம் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணி மாமாவை விட்டு கொடுக்க சொன்னாங்க மச்சாவங்க விட்டு. ஸோ அத்தை அடுத்தது அத்தை ஃபேமிலி எல்லாருமே வந்து அதை வந்து பிளஸ் பண்ணி தொட்டு கும்பிட்டு எல்லாருமே அதை கொடுத்து வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்தே எங்களுக்கு செல்ஃபாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு 25K அரவுண்டு இல்லை ஆல்மோஸ்ட் 30K கேட்டாங்க. பட் நாங்கள் 25K வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அவருக்கு மட்டுமே அவ்வளோ அனுப்பிச்சு இன்னும் நீங்கள் இங்கெல்லாம் வந்து ஹையர் பண்ணிங்கன்னா இன்னமே கூட இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் அங்கேருந்தே வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வந்து மம்மி டேடிக்கு வந்து அந்த தலையில் தண்ணி ஊற்றுற அந்த கலசத்துலேருந்து தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லார் கையிலையும் வந்து ஒவ்வொரு கலசம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்ணா கையில் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மருமக மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொடுத்தாங்க. அங்கே ஊற்றுறதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளை பையன் மருமகளை தான் கூப்பிட்டாங்க. யாராவது ரெண்டு பேர் அதை பிடிச்சிக்கணும், அந்த ஜல்லடியை பிடிச்சிக்கணும், இன்னொருத்தவங்க ஊற்றணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காசு போட சொன்னாங்க எல்லாத்தையுமே, தண்ணி ஊற்றுறவங்க எல்லாத்தையுமே வந்து காசு போட சொன்னாங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோடியாக சேர்ந்து அந்த தண்ணி ஊற்றுறது வந்து ரொம்பவே வந்து விசேஷம். இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கிராண்டாவோ இல்லை சிம்பிளாவோ உங்களால் முடிஞ்சதை உங்கள் தேவைக்கேற்ப இந்த மேரேஜை வந்து பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, பண்ணி பார்க்கும்போது தான் அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை வந்து முழுமையாக வந்து அனுபவிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா இதை கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க. இந்த மொமெண்ட்லாம் வந்து பார்க்கும் போதும் சரி ஒன்று பண்ணும்போதும் சரி நம்மளைய அறியாமலே வந்து ஒரு சந்தோஷமும் இருந்தது, ரொம்பவே எமோஷ்னலாகவும் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் வெளியில் யாருக்கிட்டே வந்து காமிச்சிக்கல, நம்மளை மீறியே அந்த ஒரு எமோஷன்ஸ்லாம் வந்து வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இது வந்து நம்ம ஆரம்பித்து நடந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன பயம் வந்து உள்ளார இருந்தது. ஸோ இதை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், நான் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது, யாரையும் மனசையும் புண்படுத்திடக்கூடாது, எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக அதை பண்ணி முடிக்கணும் அப்படின்றது தான் மட்டும் எங்கள் மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை வந்து செஞ்சு முடித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வந்து நடக்கும் போது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் கொடுத்தது. இதை வந்து பண்ணி பார்க்கும் போது தான் அதை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏரியாவுக்கு வந்து வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வரணும், ஏன்னா கீழே ஃபுல்லாக தண்ணி. ஸோ வந்து வயசானவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் ஏன் ஈவன் நம்மளே கூட ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வரணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பின்னாடியே வந்து அந்த ட்ரெஸ் மாத்திர ஏரியா இருந்தது. பட் அது தகரத்துலாம் பண்ணியிருந்தாங்க, இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் கோயிலில் அப்படின்றது வந்து என்னோட ஒரு கருத்து. ஸோ மம்மி டாடி தான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் தான் எடுத்தோம். இப்போ முகூர்த்த பிளேஸை வந்து அப்படியே இந்த சைடு வந்து மாற்றிட்டாங்க, ஏன்னா அந்த பூஜை பண்ணுற ஓமகுண்டத்தோட இருந்த ஸ்பேஸை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க போல். ஸோ அதனால் இங்கே தாலி கட்டுறதுக்கு இந்த சைடு வந்து ஸ்பேஸ் வந்து மாற்றிட்டாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபி மொமெண்ட்லாம் பாருங்கள், அவங்க லைஃப்பில் அவங்க கல்யாண டைமில் இதெல்லாம் எடுத்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே ஒரு வெக்கம் இருந்தது, அதை பார்த்து ரசிக்கும் போது எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சிரிப்பு வந்துச்சு, ஒரு வெக்கம் வந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட்லாம் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுமே என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் வந்து வந்தாச்சு, மம்மி டாடிக்கான முகூர்த்தம் வந்து ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் அதை பாருங்கள். முகூர்த்தம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள் பேரை நம்ம மடியில் வச்சுக்கிட்டே வந்து தாலி கட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு பிளஸ்டு மூமெண்ட்லாம் எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கணும். பேரன் பேத்திங்களை வச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறதுலாம் வந்து அவங்களுக்கும் சந்தோஷம், அதை பார்க்குற நம்மளுக்கும் வந்து சந்தோஷம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே பண்ண சொன்னாங்க. அந்த பொட்டு வச்சு விடுறது, மெட்டி இது மாதிரி மாட்டுறதுலாம் இல்லை, மெயினாக வந்து பழம் கொடுத்தாங்க ரெண்டு பேர்த்தையுமே ஊட்டி விட சொல்லி. இந்த டைமில் வந்து நீங்கள் எங்கள் அம்மா முகத்தில் உள்ள வெக்கத்தையும் சிரிப்பையும் பார்த்து நோட் பண்ணணும். ஸோ அதை நான் கண்டிப்பாக நோட் பண்ணி அதை பார்த்து நான் ரசித்தேன். நெக்ஸ்ட் வந்து சாமி ஆசீர்வாதத்தோடு அந்த அபிராமியோட ஃபோட்டோ வந்து கொடுத்தாங்க, இதை வீட்டில் வச்சுக்க சொன்னாங்க. ஸோ கல்யாணத்துக்கு வந்திருந்ததில் சீனியர்ஸ் இருப்பாங்களே, இவங்களுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்து 70-80 இருக்கவங்க. ஸோ அவங்கக்கிட்ட விழுந்து இவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து மம்மி டாடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்து டைம் இல்லை, ஏன்னா முடித்த உடனே வந்து டக்கு டக்குன்னு அங்கே போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ரூமில் வந்து தான் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் வச்சு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வந்து வாங்கினோம்.
நெக்ஸ்ட் வந்து குட்டீஸ் எல்லாம் சமத்தா இருந்தனால அவங்களுக்குலாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு லஞ்சுக்கு வந்துட்டோம். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் வந்து 150 ருபீஸ் வந்தது. அதுவுமே வந்து பிளான் ஏ தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பிளான் பிலாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 200 ருபீஸ், பட் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் பெரிய வெரைட்டிஸ் இல்லை. ஸோ அதனால நாங்கள் இதுதான் சூஸ் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஆராத்தி எடுத்து உள்ளார வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்படி தாங்க எங்கள் வீட்டு சஷ்டியத்தை பூர்த்தி வந்து ரொம்பவே ஹாப்பியாகவும் நிறைவாகவும் நடந்து முடிஞ்சுது. கண்டிப்பாக பார்த்துருந்த உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேரேஜ்க்கு எங்களோட பட்ஜெட் என்ன, எவ்வளோ செலவானுச்சுன்றதை அங்கங்கே நான் வந்து சொல்லிட்டேன். இதில் விட்டு போன காஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷனுக்கு ஒரு 2K, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுல வந்து ஒரு 20K வந்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு ஒரு 5K வந்துச்சு. டோட்டலாக வந்து எங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs கிட்ட வந்து வந்தது. ஸோ இது வந்து இவ்வளோதான் அப்படின்றது இல்லை. நம்மளால் முடிஞ்சால் இதை விட சிம்பிளாகவும் பண்ணலாம், இதை விட கிராண்டாகவும் பண்ணலாம். அது நம்மளோட தேவைகளை பொறுத்து தான். பட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இந்த விசேஷத்தை வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜயன் அருண். பை பை.